ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுக்கீஸ் வன் இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வெத்தலை ரசமாக தான் பார்க்க போகிறோம் இப்போ இருக்க காலகட்டத்தில் நம்ம நாட்டு மருந்துகள் இயற்கை உணவுகள் வந்து அதிகமாக எடுத்துக்க ஆரம்பிச்சிட்டோம் அந்த வகையில் நான் உங்களுக்கு இன்றைக்கி வெற்றலை வச்சு ஒரு ரசம் பண்ணி காட்டுறேன் வெற்றிலையில் இருக்க ஹெல்த் பெனிஃபிட்ஸ் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் வெற்றிலையில் கால்சியம் சத்துக்கள் ரொம்ப அதிகமாக இருக்குதுங்க அதே மாதிரி வெற்றிலையில் இருக்க ஆன்டிபாக்டீரியல் தன்மை வந்து நம்ம அஜீர்ணக்கோளாறு தொண்டை வலி சுவாச கோளாறு சளி இருமல் அதையெல்லாம் வந்து நல்லா போக்கக்கூடியது வாரத்தில் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் தாராளமாக இந்த ரசம் வச்சு சாப்பிட்லாம் டைரெக்டாக சாப்பிட விரும்பாதவங்க இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம் அதேமாதிரி மூட்டு வலி இருக்கும் இல்லைங்களா அவங்க வந்து இந்த வெற்றிலையை அரைச்சி அதை எடுத்து நம்ம மூட்டு பகுதியில் தேய்ச்சிட்டு வர ஒரு சில நாட்கள்லேயே உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் குழந்தைங்களுக்கு சளி இருமல் பிடிச்சிதுன்னா பெரியவங்க வந்து மண் விளக்கில் நல்லெண்ணெய் விட்டு ஏற்றி அந்த சுடரில் வந்து நம்ம இந்த வெற்றிலையை வாட்டி நம்ம குழந்தைங்களோட மார்பு பகுதியில் போட்டு விடுவாங்க அப்போ வந்து சளி வந்து முறிஞ்சிரும் அப்படிங்கிறது அந்த மரம் பண்ணிட்டு வருவாங்க அது ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் குழந்தைங்களுக்கும் இப்போ பாருங்கள் நான் வெற்றிலையை வந்து எங்கள் வீட்டு தோட்டத்துலேருந்து பறிச்சிட்டு வந்துட்டேன் பாருங்கள் ஒவ்வொரு வெத்தலையும் நம்ம கையளவுக்கு இருக்குது இப்போது வெற்றலையை நம்ம க்ளீன் பண்ணும்போது காம்பும் பகுதியையும் நுனிப்பகுதியையும் நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறோம் அது ரெண்டையும் எப்பவுமே நம்ம சாப்பிடும்போதும் சேர்த்தக்கூடாது இந்த மாதிரி சமைக்கும்போதும் சேர்த்தக்கூடாது ஏன்னா அதில் சாமிகள் இருக்கிறதா நம்ம முன்னோர்கள் சொன்னாங்க அதோட ரீசன் வந்து என்னங்கிறது எனக்கு தெரியாது ஆனால் அதில் சாமிகள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சிலருக்கு இந்த முத்தின வெத்தலை தான் கிடைக்கும் அவங்க வந்து இந்த சென்டர் நரம்பு இருக்குது பார்த்தீங்களா அதையையும் எடுத்துடணும் ஏன்னா அதில் அதிகமாக தன்மை இருக்கும் அதனால் அதையையும் எடுத்துடலாம் இப்போ அந்த மாதிரி நான் எடுத்து வச்சுட்டு நல்லா பொடியை கட் பண்ணி வச்சுக்கிறேன் இப்போ இது வந்து நம்ம ரசத்துக்கு போடுறதுக்காக எடுத்திருக்கேன் இது வந்து நம்ம அரைக்க போகிறோம் அதுக்காக இப்போ நம்ம அரைக்கிறதுக்கு ரெண்டு ஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிக்கலாம் அரை ஸ்பூன் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கிறேன் அதேமாதிரி ஒரு ஸ்பூன் மிளகு ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இதெல்லாம் ஆட் பண்ணி வச்சுருக்கேன் இது கூட நம்ம பூண்டு ஒரு நாலுலேருந்து அஞ்சு பல் பூண்டு ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இந்த இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்கேன் ஒரு வெத்தலை அரை வெத்தலையை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நான் நல்லா அரைச்சு எடுத்துட்டேன் நல்லா பேஸ்ட்டு பண்ணணுன்னு அவசியம் இல்லை குறை குறைப்பாக அரைச்சிக்கிட்டீங்கனாவே போதும் இப்போ நான் ஒரு ரெண்டு தக்காளியை நல்லா பொடியாக கட் பண்ணிக்கிறேன் நம்ம ரெகுலராக ரசம் பண்ணி சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி வித்தியாசமாக பண்ணி சாப்பிட்டா உடலுக்கு கொஞ்சம் நல்லது இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நான் ரெண்டு தக்காளி வந்து கட் பண்ணி வச்சிட்டேன் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளியை வந்து கரைச்சி வச்சுருக்கேன் இனி வாங்க எப்படி பண்ணணும்னு பார்க்கலாம் வடைச்சட்டியில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகை ஆட் பண்ணிக்கிறேன் கூடவே ரெண்டு வரமிளகா கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போது நம்ம கட் பண்ணி வச்சிருக்க தக்காளி போட்டுக்கலாம் தக்காளி நல்லா கொஞ்சம் மசீர அளவுக்கு வேகணும் இப்போ அது கூடவே மஞ்சள் தூள் போட்டுக்கிறேன் இப்போ இது நல்லா வணங்கட்டும் இப்போ பாருங்கள் இது ஓரளவுக்கு வதங்கிருச்சு இப்போ நான் கரைச்சி வச்சுருக்கேன் தண்ணி ஆட் பண்ணிக்க போகிறேன் தண்ணி ஆட் பண்ணி ஒரு கொதி வந்த உடனே நம்ம இந்த ரசத்துக்கு தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம் இப்போ இருந்து இதை வந்து சிம்லையே தான் வச்சுக்கணும் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க கொத்தமல்லி சீரகம் அந்த விழுதை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இப்போ அதை கலந்து விட்டுட்டு நான் இந்த டிஷ்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கிறேன் இப்போ பாருங்க லைட்டை நொறக்கட்ட ஆரம்பிச்சிருச்சு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்க வெத்தலை ஆட் பண்ணி இறக்கிடலாம் அவ்வளோதான் இதில் நான் கொத்தமல்லி தழை சேர்க்க மாட்டேன் கொத்தமல்லித்தலை சேர்த்தோம்னா வெற்றிலையோட ஃப்ளேவரை அது உள்வாங்கிக்கும் அதனால் கொத்தமல்லி சேர்த்த வேண்டியதில்லை இப்போ பாருங்கள் நம்ம வெற்றிலை ரசம் ரெடி ஆயிடுச்சு சூடான சாதத்துக்கு வச்சு சாப்பிட்டிங்கன்னா அருமையாக இருக்கும் நீங்களும் இந்த ரசத்தை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் சொல்லுங்கள் நன்றி மண்மனம் பரவட்டும் இவ்வுலகில்